ஃபேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் திறந்தா வந்து சில பேர் இந்த கோவிட் காலத்துல வந்து கண்டினியூஸா இவங்க போட்டோஸ்லாம் நம்ம வந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா லேர்ன் இகாமர்ஸ் லேர்ன் இகாமர்ஸ் லேர்ன் இகாமர்ஸ் அப்படின்னு எனக்கு நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. சரி யார் இவங்க அப்படின்னு தேடி பார்க்க பிறகு இன்ஃபேக்ட் அவங்களோட கோர்ஸ்ல நானும் ஜாயின் பண்ணிருக்கேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் சரியா படிக்காம அப்படியே விட்டுட்டேன். பட் ஆனா அவங்க அந்த ஒரு 2 இயர்ஸ்ல பார்த்தா இவங்களோட குரோத் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு. அதுவும் இ காமர்ஸ் அப்படின்ற துறையில மிகப்பெரிய அளவு சாதிச்சு இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் நியூ பீப்புள் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள இந்த இ காமர்ஸ் குள்ள வர வளர்ச்சி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா இருக்கிற நிவேதா முரளிதரன் அவங்களை தான் இன்னைக்கு மாத்தி யோசில மீட் பண்ணோம். வணக்கம் நிவேதா. வணக்கம். ரொம்ப அழகான இன்ட்ரோடக்ஷன், ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா இருந்தது. Thank you. And the e-commerce அப்படின்றது சொல்றப்போ ஓகே ஆன்லைன்ல வர்த்தகம், இதுல நீங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லான ஒரு என்டர்பிரனரா இருந்திருக்கீங்க. டு ஸ்டார்ட் வித் யூ, நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல போய் ஒரு வாங்கின ப்ராடக்ட் என்ன, அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க இ-காமர்ஸ் மூலமா அந்த பிசினஸ்ல ஈடுபட்டு வித்த ப்ராடக்ட் என்ன? ஓகே, வாங்கின ப்ராடக்ட் ஆக்சுவலா மெமரியில இல்ல, ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பேன், மேபி அது ஷாப் க்ளூஸ் அது மாதிரி ஏதோ ஒரு மொக்க சைட்டு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. பட் வித்த ப்ராடக்ட் என்னோட ஹேண்ட்மேட் ஜுவல்லரி ப்ராடக்ட் தான். ஸோ க்யூல்லிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அதுல ஒரு பெண்டன்ட் மாதிரி பண்ணி அதை எப்படியா செல் பண்ணலான்ட்டு அப்போ விவரம் கூட கிடையாது, 25 ருபீஸ்க்கு வித்தேன். அப்ப ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ எதுவுமே திங்க் பண்ணல, ஏதோ பண்ணணுமேனு பண்ணேன். ஸோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அப்ப நான் பண்ணவே இல்லை, இது பண்ணது 2015. அப்ப வந்து வேலிடிட்டின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். ஸோ அப்புறம் நான் படிப்படியாக கத்துக்கிட்டேன் எதை விற்கணும் எதை விற்க கூடாது அப்படின்ட்டு. அது இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸ் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கையில இருக்கதான் ட்ரை பண்ணி விற்க ஆரம்பிச்சதுதான். ஓகே, ஓகே, மிகப்பெரிய அளவுக்கு இந்த இ காமர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நீங்க வீட்டுல இருந்தே உங்க கம்ப்யூட்டர்ல இருந்தே நீங்க பண்ணிரலாம் அப்படின்றதா எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். கம்ப்யூட்டர்ல இருந்தே இவன் அப்படியே அசால்ட்டா சம்பாதிக்கிறாயா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நிஜம், அதுல எவ்வளவு நிஜம் எவ்வளவு பொய் இருக்கு? வீட்டுல இருந்து சம்பாதிக்கலாம் அதுல டவுட்ல. இப்ப நானும் ஏர்ன் பண்றேன், ஏன்னா நான் கிட்ட ஆபீஸ் எல்லாம் வச்சிருந்தேன் ஒரு டைம்ல, பட் இப்ப எதுவுமே இல்ல. எனக்கு பேபி வந்து 2 இயர்ஸ் பேபி, சோ என்னால ஆபீஸ் போட்டு எதுவுமே பண்ண முடியாது. என் ஸ்டூடெண்ட்ஸும் பண்றாங்க. ஆனா அந்த வார்த்தை அசால்ட்ன்றது நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அசால்ட் இல்ல, கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டப்படணும். ஒரு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் அது மாதிரி கஷ்டப்படணும். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை கத்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஆட்டோமேட் பண்ணிடலாம். பட் முதல்ல கொஞ்சம் கண்டிப்பா கடின உழைப்பு இருக்கணும், அசால்ட்டா வராது. பட் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஆட்டோமேஷன்ல போயிட்டு இருக்கும். நீங்க டிராவல் பண்ணலாம், எங்க வேணா போகலாம், சேல்ஸ் பாட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, நீங்க எந்த பாயிண்ட்ல இந்த துறைக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தீங்க? வாட் ப்ராம்ப்டட் யூ இன்டு திஸ்? ஓகே, ஆக்சுவலா 2013 காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப பிளேஸ் ஆயிட்டேன், ஐடி கம்பெனிலாம் பிளேஸ் ஆயிட்டேன். பட் ரிசெஷன் தெரியும், ஸோ கண்டிப்பா கூப்பிட டைம் ஆகும். பட் ஏதாவது ஒன்று பண்ணணும், சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பிசினஸ் பண்ணணும், டாக்டரானும் டாக்டரானாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆசை, ஒரு சிஇஓ ஆகணும்னு ஒரு ஆசை. சரி நம்ம தான் டாக்டர் படிக்கலையே, அட்லீஸ்ட் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம், பைசா கிடையாது கையில. ஸோ இருந்தது இப்ப ஹேண்ட் ஜுவல்லரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆஃப்லைன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆஃப்லைன்ல நல்லா போயிட்டு இருந்தது. நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காக்னிசன் வந்து கூப்பிட்டாங்க, நான் சென்னை பேஸ்ட், என்ன கோயம்புத்தூர்ல வேலைக்கு கூப்பிட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போனோடனே பிரேக் ஆயிடுச்சு பிசினஸ். அப்ப ஃபர்ஸ்ட் லெசன் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம எங்க போனாலுமே இந்த பிசினஸ் நடக்கிற மாதிரி இருக்கணும்னா அப்பதான் அந்த ஆன்லைன் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப அந்த 2013 to 2015 ஃபுல்லா ஆன்லைன் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமேசான் கூட கிடையாது இனிஷியலா, பேடிஎம், ஷாப் க்ளூஸ், அப்புறம் பிளிப்கார்ட், அப்புறம் தான் அமேசான் உள்ளே வந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா பேடிஎம் வந்து ஒரு ரீசார்ஜ் சைட்டா இருந்தாங்க, அப்பதான் இ காமர்ஸ்ல என்டர் ஆனாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எந்த டாக்குமெண்ட்டும் வேணாம், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வேணாம், நீங்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொடுங்க, வித்து கொடுக்குற அப்படின்னாங்க. ஷாப் க்ளூஸும் அதே ரூல்ஸ்ல இருந்தது, பிளிப்கார்ட் அமேசான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இந்த ரெண்டு சைட் எனக்கு ரொம்ப ரூல்ஸ் லீனியன்டா இருந்ததுனால உள்ள இன்செர்ட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்ல ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. பட் அது இன்செர்ட் பண்ணவுடனே எனக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சது. ஓகே, நான் வேலைக்கும் போறேன், இதையும் பண்றேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம கிண்டர் காட்னு ஒரு சைட் இருக்கும், அது யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன அப்ரோச் பண்ணி 10,000 ரூபாய் கொடுத்தாங்க டோக்கன் அட்வான்ஸ் அமௌண்ட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு. என்ன பொருள் விற்க நமக்கு எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்கன்னே புரியலையே அப்படின்னு, அது என்ன ஒரு சொல்லவே முடியல. நம்ம வேலைக்கு போறதோட இங்க நிறைய வருதுன்னு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி, சரி ஒரு பாயிண்ட்ல என்னால முடியல, ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இதையும் பார்க்க முடியல. ஏன்னா நான் தான் பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், எண்ட் டு எண்ட் ஆபரேஷன்ஸ் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ அந்த டைம் பீரியட்ல தான் கம்ப்ளீட்டா ஆன்லைன் அப்படி மாறிட்டு ஜாபை வந்து 2015ல தான் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டா இறங்கிட்டேன். இது எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓகே, நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செல்ஃப் டாட்டா தான் நீங்க எல்லாமே. ஆமா 100%. ஆமா அப்ப தெரியாது அந்த பீரியட்ல. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, எதுல வாங்கணும், என்ன ப்ராடக்ட் அதிகமா வாங்குறாங்க இப்படின்னு ஏகப்பட்ட சித்து வேலைகள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க? அதாவது ஓகே, நீங்க நேச்சுரலா கம்ப்யூட்டர் தெரியுன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும், அதை தாண்டி இதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஓகே இதுல நம்ம மாஸ்டர், இதுல இனிமே ஃபுல் ஃப்ளெஜ்டா இறங்கலாம் அப்படின்னு எப்ப முடிவு பண்ணீங்க? இல்ல ஜாப் வந்து ஒரு ஃப்ளோல ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ நான் எனக்கு என்னோட கனெக்ஷன் வந்து பிராட்வே தான், டெய்லி பாரிஸ்க்கு போயிடுவேன், என்ன பண்றோம் இல்லையோ ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பாத்துக்கிட்டு இந்த மாதிரி பிசிக்கலா பண்ணதுதான். ஹோல்சேல் மார்க்கெட் அங்க போய் வாங்கிடுவீங்க எப்பயுமே? எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது பாரிஸ்ல சீப்பா இருக்குன்ட்டு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சோ அங்க போய் ட்ரை பண்ணா நம்ம பண்ணிட்டுலாம் விற்க முடியாதுன்னு சோ அங்க போனேன். போட்டோஷூட்லாம் என்ன நானே எடுப்பேன், சோ இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கண்டிப்பா ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து ஒரு மாசம் சொல்றதுக்கு வந்து 2018 வரைக்கும் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் தான், ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன பண்ண மேஜர் மிஸ்டேக் அப்படின்னா, ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது நானே ராஜா நானே மந்திரி, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு ஒரு அந்த தப்பான ஒரு எண்ணம் இருந்தது. டைவெர்ட் பண்ணி ஆட்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இனோவேட்டிவா யோசிக்க தோணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் பிசினஸ். ஃபுல் ஃப்ளெஷ்டா அந்த இ காமர்ஸ் அப்படின்றது நீங்க பண்ண பிறகு நீங்க என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சீங்க, என்னென்னலாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்தீங்க, எதுல வித்தீங்க? ஓகே, ஸோ ஒரு லாஜிக்கே இல்லாம தான் பண்ணேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி யோசிப்பேன், எனக்கு அதுல ஈடுபாடு இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னா எனக்கு நிறைய பேர் வந்து சும்மா விற்கணும்னு இருக்க கூடாது, நான் அந்த பொருளை யூஸ் பண்ணுவேன்னா. இப்ப நான் விற்கும் போது கூட வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஒருவேளை வீட்டு பேபி ப்ராடக்ட்ஸ் ஏதோ இருக்குன்னா என் குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எனக்கு க்வெஸ்சன் பண்ணிப்பேன். அப்படி எஸ் என்ற ஆன்சர் வந்தாதான் போவேன். ஸோ எனக்கு பேசிக் லைன் அது பார்த்தீங்கன்னா அறம், அறம் தவிர எதுவும் பண்ண முடியாது. எனக்கு வேணாம்ப்பா நான் வித்துட்டு பொழைச்சிக்கலாம்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் எப்பயுமே டெஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் என்னோட எமோஷனலாக கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணேன். அண்ட் சைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, நான் வந்து எவ்வளவு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண முடியுமோ. இப்ப மேபி நான் ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டேன், ஏன்னா நான் இருக்கிற லொகேஷன் வேற, ஆக்சுவலா சென்னையை தவிர்த்து இருக்கனால எனக்கு அமேசான் ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல குட்டியா சைட் இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுல கீழே வந்து செல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டன் வந்தா போதும், போய் கிளிக் பண்ணிடுவேன், ட்ரை பண்ணி பாக்கலாமே எங்க அடிச்சா வரும். அது மாதிரி எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டு தனியா வெப்சைட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்ப வந்து எதெல்லாம் ஒர்க்கபிள் மாடலும் அதை மட்டும் ஸ்கேல் பண்றது, இப்ப அந்த அளவுக்கு டெஸ்டிங் டைம் இல்ல. ஸோ எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ அதுல எல்லாம் செல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த இ காமர்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் கால் ஷாபிஃபை அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அவங்க இன்னொருத்தவங்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கி அவங்க பிசிக்கலா அந்த ப்ராடக்டே வச்சுக்காம டைரக்டா கன்சியூமருக்கு போறது ஒரு மாடல் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல நீங்க எப்படி பண்றீங்க? நீங்க ப்ராடக்ட வாங்கி நீங்க தான் பேக் பண்ணி அனுப்புறீங்களா? இல்ல நான் வந்து ஃபாலோ பண்றது அமேசான் எஃபிஏ. சோ இந்த டிராப் ஷிப்பிங்ல ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்மட் B2B வாங்கிட்டு என்னோட சென்னை வேர்ஹவுஸ் அனுப்ப சொல்லிருந்தேன் அமேசானுக்கு. இன்னொன்னு என்னன்னா ஷாபிஃபை டிராப் ஷிப்பிங் மாடலும் நானும் பண்றேன், என்னோட ஏஜென்சில கிளைண்ட்ஸ்க்கும் பண்றோம். சோ இந்தியாலயும் டிராப் ஷிப்பிங் ஒர்க் அவுட் ஆகுது இல்லன்னு இல்ல. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ஆர்டிஓன்னு சொல்லுவோம், கஸ்டமர் கொரியர் ரிட்டர்ன் வந்து நிறைய இருக்கும். ஆர்டிஓனா கொரியர் ரிட்டர்ன்ஸ். அந்த கொரியர் ரிட்டர்ன்ஸ்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா இந்தியாலயும் டிராப் ஷிப்பிங் மாடல் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே மாடல் இன்னைக்குமே கையில வச்சுக்க மாட்டேன். நான் டீச் பண்ணது என்னோட மாஸ்டர் பீஸ் எல்லாம் ஒன்னா இருக்கலாம், பட் டெஸ்டிங்ல வந்து ஐ ஈவன் டூ இன்டர்நேஷனல் POD, இன்டர்நேஷனல் டிராப் ஷிப்பிங், இந்தியன் டிராப் ஷிப்பிங் சொல்லிட்டு இ காமர்ஸ்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாடல்ஸும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எது சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அது அடுத்த லெவல்ல நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி தரலாம், பட் ஃபர்ஸ்ட் நான் அதை சக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப இந்தியால அப்போ ஓகே உங்களோட இதுல இருந்தே வர்றேன், இந்தியால சக்சஸ்ஃபுல் மாடல்னா இந்த அமேசான் எஃபிஏ மாடல் தான், இந்த அதுதான் பெரிய சக்சஸ்ஃபுல் மாடலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? டிராப் ஷிப்பிங்கும் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு, என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட் ஆனாலும் சரி கிளைண்ட் ப்ராஜெக்ட் ஆனாலும் சரி. பட் இது ரெண்டுத்துல கம்பேரிசன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட இன்வால்மெண்ட் நீங்க எவ்வளவு தூரம் பண்ண முடியும். இப்ப என்னோட வெப்சைட் அப்படின்னா அதுல நிறைய ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியதா இருக்கு, ஈஸியா ஒருத்தர் நான் கன்வின்ஸே பண்ண முடியாது. அமேசான் யார் வேணா நம்பி வாங்கி போயிடலாம். சோ ஈஸியா ஸ்டார்ட் பண்றது அமேசான். பட் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன், அமேசான்றது ஒரு என்ட்ரி பாயிண்ட், என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னொருத்த நம்பி தான் இருக்கும் அந்த இடத்துலயும். அதை ஒரு என்ட்ரி பாயிண்டா வச்சு அதுல நம்ம ரெவன்யூ பார்த்துட்டோம், ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டோம்ன்ற சந்தோஷத்துல அடுத்த லெவல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி தான். ஸோ பர்சனலா ஒரு வெப்சைட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க பிராண்டு கிரியேட் பண்ணி அடுத்த லெவல் எடுத்துட்டு போனா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க முடியும். ஓகே, சோ அதோட அடுத்த கட்டம்ன்றது உங்களுடைய ஓன் வெப்சைட் தான் எல்லா செல்லர்ஸ்க்கும் அப்படின்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான். இப்ப திடீர்னு அமேசான் ஒரு நிறைய பாலிசி இருக்கு அமேசான்ல,
திடீர்னு ஏதோ ஒரு பாலிசில நிக்க கூடாதுன்னு தாங்கிங்களேன். நம்ம வந்து எப்பயுமே டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் மாதிரிதான். அதே நம்ம ஒன்னத்தையும் நம்பி இருக்கணும். ஆரம்பம் வேணா அதுவா இருக்கலாம், நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல லேர்னிங்ஸ் பண்றோம். சோ அதே டைம்ல பிளிப்கார்ட் இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் வேணா என்னைக்கு வேணா பாலிசி என்ன வேணா மாத்தலாம். திடீர்னு கம்பெனி ஷாப்பிங் ரீசெண்டா ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதை நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க, சின்ன வெப்சைட் தான், டக்கு நிறுத்த முடிட்டாங்க. அதை நம்பிட்டு பல பேருக்கு பிசினஸ் போயிடுச்சு. ஸோ ஒரு மாடலை நம்ம என்னைக்குமே நம்பிட்டு இருந்தா லாஸ் மட்டும் தான். ஸோ நிறைய மாடல்ஸ் பண்ணாதான் நம்மளாலையும் ரெவன்யூ பார்க்க முடியும், ஏதாவது ஒன்று ஃபெயிலியர்னா மனசை தேத்திக்க முடியும். ஓகே, இப்ப எனக்கு ஒரு பொதுவாவே இருக்கிற க்வெஸ்சன், அமேசான் பிளிப்கார்ட் அப்படின்றது ரெண்டு ஹியூஜ் ஜெயன்ஸ், பயங்கரமான ஜெயன்ஸ். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் இ காமர்ஸ் வெப்சைட் வச்சு நடத்துறப்போ நீங்க வந்து அந்த ஜெயண்ட்டுக்கு எதிராக மோ சின்னதா போராடுற, நாட் ஈவன் ஒரு ஆண்ட் சைஸ்ல தான் நம்ம அந்த நார்மல் செல்லர் இருப்போம் அப்படின்றப்போ அவங்களோட எப்படி போட்டி போட முடியும்? அஸ் அ மென்டாலிட்டியா ஒரு ஒரு கன்சியூமர் மென்டாலிட்டி நான் ஃபர்ஸ்ட் போய் அடிக்கிறது அமேசானோ பிளிப்கார்ட்டை தான் நான் போய் தேடுவேன் அப்படின்றப்போ நான் போயிட்டு அந்த பர்சனல் வெப்சைட் போயிட்டு யாரும் தேட மாட்டாங்க. சோ அது எப்படி நீங்க அதை சால்வ் பண்றீங்க அந்த இஷ்யூவை? நம்ம எப்படி பண்றோம்னா, இப்ப ஜெனரல் நிஷ் ஸ்டோர் இல்லாம ஒரு பர்டிகுலர் நிஷ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெட்ஷீட் தான் விக்கிறேன்னா என்னோட பெட்ஷீட் தான் என்னோட பாப்புலாரிட்டி. அந்த ஹோல் ஸ்டோர்லயும் பெட்ஷீட் மட்டும் தான் இருக்கும், அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்க ஒன்னொன்னு ஆட் பண்ணலாம். என்ன யாரும் தேடி வந்து அமேசான்ல போய் நம்ம போய் ப்ராடக்ட்ஸ் பாக்குற மாதிரி நம்ம இதை பண்ண போறோம்ல, இதுக்கு எஃபி ஆட்ஸ் நம்ம ரன் பண்ண போறோம். அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பீங்க, பேசிருப்பீங்க, நான் வந்து ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என்னோட மைக் உங்களுக்கு காட்டிட்டே இருப்பேன். நீங்க வந்து என்னதான் இது அப்படின்னு பாக்கலாம்னு உள்ள வந்து பாப்பீங்க. பாக்கும்போது நம்ம வெப்சைட்ல எல்லா ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸும் இருக்கு, நம்பகமா இருக்குப்பா, ரிவ்யூஸ் இருக்கு, கொஞ்சம் பேமெண்ட் கேட்வே எல்லாம் இருக்கு, நார்மலா HTTPS எல்லாம் இருக்கு அப்படின்னா பீப்புள் நம்பிடுவாங்க. அப்பயும் ஒரு டவுட் பட்டு கேஷ் ஆன் டெலிவரி தான் போடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, பட் அதுல நமக்கு கன்வர்ஷன்ஸ் நடக்குது. சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலா ஒரு பேக் அண்ட் டீம் நாங்க வச்சிருக்கோம், இந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியே போட்டாலுமே அவங்களுக்கு கால் பண்ணி கன்வின்ஸ் பண்றது. அப்புறம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட், ஒரு ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அமேசான் உங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இதுல நாங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்கறோம். அப்ப ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸும் எங்களால கிரியேட் பண்ண முடியுது. இதோட ப்ராசஸ் வந்து பெருசு, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்டை பார்த்து நம்பணும், வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபாலோ அப் இருக்கு, அதுலயே நாங்க இமெயில் மார்க்கெட்டிங் கூட ட்ரை பண்றோம். இப்ப ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டீங்க பொருள், அப்போ ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணி ஒரு 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க, 20% எடுத்துக்கோங்க. இது மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். இது வந்து நான் டைரக்டா ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபைட்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அது பெரிய ஜாயிண்ட், அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் எல்லாமே அதிகம். நம்மளோட அதுல வந்து சில ப்ராடக்ட்ஸ் தான் இருக்க போகுது, ஆப்வியஸ்லி ஒரு 100 ப்ராடக்ட் மேல இருக்காது, பட் இந்த 100 ப்ராடக்ட்டுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது மார்க்கெட்ல ஹிட் ஆகுது. அந்த ப்ராடக்ட் அவனால யோசிச்சு கூட போய் அமேசான்ல சர்ச் பண்ண முடியாம இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவையா இருக்காது, ஆனா அந்த ஆடை பார்த்துட்டு இதையே நம்ம வாங்கக்கூடாது இருக்குன்னே தெரியாது. ஆனா உங்க மைண்ட் என்ன சொல்லுனா, இதை நம்ம வாங்கி வச்சா கொஞ்சம் அழகா இருக்குமோ, ஸ்பேஸ், அந்த அந்த தூண்டுதல் தான், இதான் இயல்பா, இதுதான் இ காமர்ஸ். உங்களோட ஆசையை தூண்டுறோம், ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்றோம், இந்த பொருள் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு அந்த அர்ஜென்சினாலதான் உங்களுக்கு வந்து பொருள் விற்குது, இதான் இந்தியன் இ காமர்ஸோட ரியாலிட்டி. இப்போ உங்களோட டீம், நீங்க ஒரு ஃபீமேல் ஆண்டர்பிரனர், ஓகே நான் ஃபீமேல் ஆண்டர்பிரனர் நான் சொல்லணும்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் என்னைக்கு தவிர்த்து வந்துருச்சு. சார் ஆண்டர்பிரனரா இப்போ எந்த அளவுக்கு நீங்க க்ரோ ஆயிருக்கிறீங்க, உங்களோட டீம் சைஸ் என்ன, எப்படி எல்லாம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆள் தான், இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு? ஓகே, ஸோ இப்போ வந்து 10+ ஃபுல் இன்னோஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. நாங்கள் ரிமோட்டா தான் ஒர்க் பண்றோம், பட் இருந்தாலும் கமிட்டட் பீப்புள் சொல்லலாம், ஃப்ரீலான்சர்ஸ் இல்லாம 10+ இருக்காங்க. பட் 50+ இன்டர்ன்ஸ், அசோசியேட்டட் பார்ட்னர்ஸ் எங்க கூட அவ்வளோ பீப்புள் அசோசியேட்டா இருக்காங்க. அண்ட் இந்த க்ரோத் ரொம்ப நாளா நடக்கல, லாஸ்ட் 1 இயரா பண்ண க்ரோத் தான். லாஸ்ட் இயர் மார்ச் மந்த் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருந்துச்சு, டெம்பரரி பிரேக் எடுக்க வேண்டியதா இருந்தது. நல்லா இவ்வளவு நல்லா டெவலப் பண்ணியாச்சு, அப்பயும் டெம்பரரி பிரேக் எடுக்கும்போது எல்லாத்துக்குமே நானே ரெஸ்பான்சிபிளா இருந்தேன், என்னோட கிளைண்ட் கால் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் வெறியா ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் 1 இயர்ல நம்ம வந்து டீமை டெவலப் பண்றோம், நான் இருக்கனோ இல்லையோ, ஈவன் இஃப் ஐ மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஃபார் 1 வீக் திங்ஸ் ஷுட் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்றத மட்டும் யோசிச்சேன். ஸோ அதனால வந்து டீம் ஹையர் பண்றதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம், போயிடுவாங்க, அது 1 இயர் நல்லா பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் ஐம் லேர்னிங் த ப்ராசஸ் ஆஃப் ஹையரிங், அது எப்படி ஹையர் பண்ணும், எஸ்பெஷலா ரிமோட்ல இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எதுவுமே ஹோல்டு கிடையாது ரிமோட்ல, பிசிக்கலா இருந்தா வேற இது. ஸோ ஸ்டில் அந்த டீம் இஸ் க்ரோயிங். அண்ட் எங்களோட இது என்னன்னா, நான் என்னோட சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், ரொம்ப ரேரா
இதனை இவனால் செய்ய முடியும் எனில் அதனை அவன் கண் விடல். இந்த குரல் வந்து நான் எப்பயுமே சொல்லிக்கிறது, எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் முடியாது. ஒருத்தர் இதை செய்யறாரா அது காஸ்ட் ஒன்னு இருக்கும் தான். நம்ம அப்படி கொடுத்தா மட்டும்தான் பர்சனல் பிசினஸா இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி க்ரோ பண்ண முடியும். ஸோ இதை நான் மைண்ட்ல செட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு டெவலப் திஸ் டீம் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட். அண்ட் நீங்க அந்த வேர்டு யூஸ் பண்ணதுனால ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும், உமன்ற வேர்டு. அண்ட் என்னோட டீம்ல வந்து அந்த 10+ டீம் மெம்பர்ஸ் ஹார்ட்லி வே ஒன்லி 2 ஜென்ஸ், பாக்கி எல்லாமே உமன் வித் அ கிட் ஆஃப் 1 இயர் 2 இயர் இல்ல பிரெக்னன்சி இது மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஏன்னா எனக்கு அந்த பெயின் பாயிண்ட் இருந்துச்சு. நான் பிரெக்னென்ட் ஆகும்போது சந்தோஷத்தை விட பயம் ரொம்ப அதிகமா இருந்தது. கரெக்ட், எவ்வளவு பண்ணுவோமா இல்ல ஃபெயிலியர் ஆயிடுமான்ட்டு. சோ நான் கொஞ்சம் விளையாட்டா இருந்த குழந்தை பிறந்தோடனே அசால்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் குழந்தை பிறந்தோடனே தான் கஷ்டம் ஷோவே ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சது. ஓகே, அப்ப இவ்வளவு பெயின் நம்ம ஃபேஸ் பண்றோம், அப்ப எத்தனை மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்கன்ட்டு. சோ அந்த ஹையரிங் ப்ராசஸ்ல யாராவது ஒரு உமன் அப்ரோச் பண்றாங்கன்னா ஜெனரலா கார்பரேட்ஸ் சொல்லுவாங்க வந்து யூ வோன்ட் பி ரெஸ்பான்சிபிள்ட்டு. பட் ஐ டுக் தி அதர் வே, அவங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. தே நோ த பெயின், என்னால வெளில போக முடியல, நான் படிச்சிருக்கேன், ஐ வாண்ட் டு மேக் சம் மணி, ப்ரூவ் டு தி ஃபேமிலின்னு அவங்களுக்கு ஒரு தாட் மட்டும் எனக்கு இன்டர்வியூல தோணுச்சுன்னா ஐ சிம்பிளி ஸ்டார்டட் ஹயரிங். அண்ட் தட்ஸ் ஆஃப் எங்களோட டீமோட மேஜர் ஸ்ட்ரென்த்தே எஸ்பெஷலி உமன். அது எல்லாருமே என்னோட ஏஜ் குரூப்ஸ் இல்ல இந்த 2 இயர் கிட் 1 இயர் கிட்டோட தான் இருக்காங்க. அண்ட் இந்த க்ரோத்துக்கு கண்டிப்பா என்னோட டீம் எஸ்பெஷலி மை உமன் டீம் மெம்பர்ஸ் இஸ் அ மெயின் ரீசன். ஃபண்டாஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்குது. எத்தனை பேரோட லைஃப்ல நீங்க சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கீங்க? various point la neenga mention panikkeenga, you want to make some huge difference. avanga ellarume or self sustaining entrepreneur ah maarthanu appdinu. so evlo pera train panirukringa inda kadanda oru ethana varshama 3 4 varshama, but last 2 years la innum active ah irundirukringa. evlo pera la avanga padichirukranga, evlo pera ad active ah involve ah irukranga business panitirukanga. என்னோட ஏம் வந்து 1 lakh ட்ரைனிங். ஸோ 40,000 நம்ம ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். பட் இதில் ஆக்டிவா வந்து ஒரு 3,000 பீப்புள் தேர் க்ளோஸ்லி அசோசியேட் வித் மீ, ஐ மீட் தம் ரெகுலர்லி. இவங்க வந்து கொஞ்சம் அந்த பிசினஸ் ஸ்டார்டிங் இல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தே ஆர் ப்ராக்ரஸிங் பெட்டர். ஸோ ஐ எம் ட்ரைங் டு புஷ் எவ்ரி ஒன், பட் அது அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எல்லாரும் கோர்ஸ் வாங்கினவங்களோ அட்டன் பண்ணவங்களோ அவங்க ஜஸ்ட் பார்க்கணுமே வாங்கியிருப்பாங்க. பட் ஐ மேக் ஷூர் தட் இந்த ஆக்ஷன் டேக்கர்ஸ் இருக்காங்களே இந்த 3,000 to 4,000 பீப்புள், அவங்க எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆறாங்க இல்லை ஏதாவது புஷ் பண்ணணும் அப்படின்னா ஐ மீட் தம் வீக்லி ஒன்ஸ் ஆக்சுவலா. எவ்ரி தர்ஸ்டே ஸ்பெண்ட் டைம் ஃபார் தம். அப்ப என்னால முடிஞ்ச ஒரு சின்ன மோட்டிவேஷன், அவங்க ஏதாவது பர்சனலா சொல்றாங்க எனக்கு இதான் பிரச்சனைனா அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வரலாம், மோர் தென் அ கோச், டெக்னிக்கல் கோச்சா என்னால மோட்டிவேட் பண்ண முடியும்னா ஐம் ட்ரைங் டு டூ தி பெஸ்ட் தேர். ஓகே, இப்ப அதுல ரொம்ப ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் 1 or 2 கேஸ் ஸ்டடிஸ் எக்ஸப்ஷனலான அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறைய உமன்ஸ் தான் என்கூட கனெக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி நான் வந்து முடிச்சிட்டேன், படிப்பு முடிச்சிட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல, ஐ எம் ஸ்டில் டவுட்ஃபுல், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி அதே மாதிரி டீம் பர்சன்ஸும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணும்போது தே வர் ஏபிள் டு ஸ்டார்ட் த பிசினஸ் அண்ட் யூஸ் டு புட் அ போஸ்ட் ஆன் மீ, இதுதான் உங்களால தான் இது, ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் ஜஸ்ட், பட் நான் இதை பண்றேன், நாட் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப், வேலையை விட்டவங்க. ஸோ இந்த கோவிட் டைம்ஸ்னால நிறைய வேலையை ஒருத்தர் மால்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு மும்பையில, ஐ கெஸ் மும்பை ஒரு குஜராத் ஆயிரம் நானே மறந்துட்டு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஹீ ஸ்டார்டட் பில்டிங் அ கம்பெனி. இப்போ மால்ல வேலை கூப்பிட்டு நான் வரலன்ட்டாரு. ஸோ ஹீஸ் ரைட் நோட பொசிஷன் டு ஓப்பன் அ ஷாப் இன் அ மால், அந்த லெவலுக்கு டெவலப் ஆயிருக்காரு. அண்ட் ஐ ஹேவ் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் கம்பெனிஸ், ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு அண்ட் தேர் கம்ப்ளீட்லி டூயிங் இட் பார்ட் டைம். அதை எப்படி ஆட்டோமேட் பண்றோம் அளவுக்கு சொல்லி தரதுனால தேர் ஏபிள் டு சக்சீட். ஸோ மாதிரி வேரியஸ் செக்டர் ஆஃப் பீப்புள் நம்ம பண்ண முடியுது. அண்ட் ஐ ஹேவ் மோர் பீப்புள் ஃப்ரம் 50+ ஏஜ், ஐ டோன்ட் நோ வை, பட் அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். தேல் பி லைக், எனக்கு இந்த ஏஜ்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆர்டர் வந்துருச்சு, என்னால் நம்ப முடியல அப்படின்ற போது தட் கிவ்ஸ் மீ மோர் ஹாப்பினஸ். இங்க நீங்க இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்க இந்த நியூஜென் மேக்ஸ், இந்த அகாடமி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்ல இது வேற விங் ஆ? இதுல வந்து கம்ப்ளீட்டா இந்த அகாடமி, பட் இன்டர்னல் டீம் எல்லாமே ஒண்ணுதான். சோ ரைட் நவ நான் மட்டும் இப்ப கோச்சா இல்லாம ஐ அம் ஆன்போர்டிங் ஃபியூ अदर கோச்சஸ், இப்ப மல்டிபிள் கோச்சஸ் ஓட பண்ணிட்டு, பிகாஸ் as I always said நம்ம ஒருத்தரே பண்ண முடியாது. சோ இத நம்ம பிளான் என்னன்னா இந்த நிவேதா இ அகாடமி ஐ அம் ட்ரைங் டு பிரிங் as an e-commerce academy. இதுல நான் மட்டும் இருந்தேன்னா பண்ண முடியாது. இப்ப நான் வந்து அமேசானுக்கு இருக்கேன், லைக் திஸ் ஐ ஹாவ் சம் பிஓடி கோச்சஸ், மோட்டிவேஷனல் கோச்சஸ். ஸோ இவங்க தனித்தனி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஃபுல்லி இ காமர்ஸ் கத்துக்கணும்னா 1 stop பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு. இப்போ
புதுசா ஒருத்தங்க வர்றாங்க, இப்போ அவங்க எந்த ஏஜ் குரூப்ல விட இருக்கலாம், அவங்க ஸ்டார்ட் பண்றப்போ எந்த ப்ராடக்ட் வித்தா நீங்க இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்க ப்ராடக்ட் வித்தா ஷோ ஷார்ட்டா டெஃபரெண்டா இதுல நீங்க சர்வைவ் ஆகி அப்படி லேர்ன் பண்ணி வந்துட முடியும் அப்படி நீங்க ஒரு ஒரு அஞ்சு ப்ராடக்ட் சொல்லணும்னா எந்தெந்த கேட்டகரியில சொல்லுவீங்க? கேட்டகரியோட நான் எப்பயுமே சொல்லுவேன், கேட்டகரி செலக்ஷன் முக்கியம் இல்ல, ப்ராடக்ட் செலக்ஷன் தான் முக்கியம். நீங்க ஹோம் அண்ட் கிச்சன்ல கூட ஃபெயிலியர் ஆகலாம். சோ ஒரு ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுப்போம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கன்ட்டு. பட் ஆன் அ பிரீஃப் வந்து நான் சொல்ற ஸ்டாட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களால கனெக்ட் பண்ண முடியாதான்னு பாருங்க. இப்ப எனக்கு வந்து பெட்ஸ்னாலே தெரியாது, நான் பெட்டுக்கு போய் ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா நான் வித்து பொழைக்கவே முடியாது. இது ஒரு பேசிக் ரூல். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரிஸ் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஹோம் அண்ட் கிச்சனு. ஸோ பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா விற்கும், நான் இதுக்கு ஒரு ரீசன் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ நம்மளோட பர்ச்சேசிங் பவர் தலைமுறை தலைமுறை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க பாட்டி வாங்க நினைச்ச பொருள் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பர்மிஷன் எல்லாம் வாங்கியிருக்க முடியாது, எங்க அம்மா அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப என் ஜென்ரேஷன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டு வாங்கிடுவேன். சோ நமக்கு என்ன அப்படி தோணுதுன்னா நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, அப்படியே அந்த கொடுக்கும்போதுதான் நமக்கு என்டையர் என்ஜாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம சைக்காலஜி இருக்கு. இதான் ரியாலிட்டி எல்லா உமனுக்கும் சரி மென்னுக்கும் சரி. நம்ம அடுத்த நம்மளா பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது பான்ட்டு. சோ அந்த பேபி அண்ட் அந்த ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே போகும். அதே மாதிரி ஹோம் அண்ட் கிச்சன் எல்லாருமே கனெக்ட் பண்ணிடலாம் ஆடியன்ஸ். நீங்க ஒரு டார்கெட்டட் உமன் ஆடியன்ஸ் மென்னு கிடையவே கிடையாது, எல்லாருமே டார்கெட் பண்ணி விற்க முடியும். அதே மாதிரி இந்த கார் பெட் சப்ளைஸ் இதெல்லாம் வந்து நல்ல டிமாண்ட், ஏன்னா கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே போறாங்க. நம்ம எதெல்லாம் நூதனமா யூஸ் பண்ண மாட்டோமோ அதெல்லாம் கண்டிப்பா வாங்க, கார் பெட்னு வாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா அவ்வளவு லாங் டிராவல் போவோம் எல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க. நம்ம போனா அந்த அந்த ஆட் இருக்குல்ல அந்த வீடியோ பார்த்தோடனே ஒரு கன்வின்சிங் வந்துடும், அவங்க யோசிக்க மாட்டாங்க கார்ல நம்ம அவ்வளவு டிராவல் போவோமா, பெட் போட்டு படுப்போமா, ஏன் ரூம் புக் பண்ண மாட்டோமா, இவ்வளவு குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. சோ அது அது இதெல்லாம் ரியாலிட்டி. சோ ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்றது வேற, பட் அதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட்ஸ் இதுதான், பாதி பொருள் யூஸ் பண்றவங்களும் இல்லை வாங்குவாங்க. பண்ண முடியாதுதான் இந்த மைக்ல ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா இந்த அளவுக்கு எல்லாம் பாக்குறது இல்ல. பேசிக்கா ஒரு பொருள் வாங்கினா அது எந்த ஊருன்னு பாக்குறேன். அண்ட் இதே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச் பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஈஸியா ரேப்போ பில் பண்ணலாம், இந்தியா மேனுபேக்சர்ஸோட கடன் வாங்கலாம், அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், குவாலிட்டி இஷ்யூஸ்னா கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுது, அவங்களோட மாடிஃபிகேஷன்ஸ் எனக்கு வேணும்னா பண்ண முடியுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளால சின்னதா முடிஞ்ச ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சேஞ்ச் மேபி நான் கொண்டு வரது நாலு பின்ன ஏதாவது இருக்கலாம் அப்படின்ட்டு. So, அந்த ரீசன்னால நான் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்றேன். பட் ஐ ஹேவ் சம் கிளைண்ட்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இல்லைன்னு சொல்லல, பட் மெஜாரிட்டியா இந்தியன் ப்ராடக்ட்ஸே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளம், நீங்க எந்த இந்தோ சைனா ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பல்கா வாங்கணும் இந்த 100 பீஸ் 500 பீஸ் வாங்கணும்லாம் கிடையாது. வி கேன் ஸ்டார்ட் வித் 20-30 பீஸ். ஸோ அது மாதிரி சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஐ கோ வித் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். ஐ சஜஸ்ட் சேம் ஆல்சோ. ஒரு புதுசா ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா இவ்வளவு காஸ்டோட நீங்க ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபிகர் சொன்னா என்ன அமௌண்ட் சொல்லுவீங்க? ஒரு இன்வெஸ்ட்மென்ட் டு ஸ்டார்ட் வித் 10 to 15k. நீங்க 20 ஆமா நீங்க 20 பீஸோட ஆரம்பிங்க. ஏன்னா நான் இனிஷியல் கேரியர்ல 500 பீஸ்லாம் வாங்கி ஸ்டாக் வேஸ்ட் எல்லாம் போயிருக்கு, அது கொஞ்சம் ஆர்வ கோளாறு அவ்வளவுதான். சோ நிறைய பேர் சொல்லுவாங்க 100 பீஸ் வாங்கினா கம்மி காஸ்டா தானே கொடுப்பாங்க, கம்மி காஸ்டா கொடுப்பான் ரிஸ்க் அதுல விக்கவே இல்லை அப்படின்னா 100 நான் வச்சிருக்கணும், 20 பீஸ் வாங்கிட்டேன் விக்கலையா ஃபெயிலியர் தெரிஞ்சது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் அடுத்த 20 பீஸ்ல போடுவேன். அந்த காஸ்ட் வந்து கரெக்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நான் சொல்ற மாடல் கரெக்டா இருக்கும்ட்டு. ஈவன் இஃப் தே ஹேவ் மோர் மணி நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் 20 பீஸ்க்கு பதிலா 5 ப்ராடக்ட்ஸ் தனித்தனியா வந்து 20-20 பீஸ் டெஸ்ட் பண்ணுங்க, எது ஸ்கேல் பண்ண முடியுதோ ஸ்கேல் பண்ணிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்குங்கன்ட்டு. பிகாஸ் என் இனிஷியல் டைம்ல எனக்கு கைட் பண்ண யாரும் இல்லாதனால ஐ ஹவ் மேட் அ லாட் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ நிறைய வாங்கி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருவேன், அப்புறம் ஃபெயிலியர் தெரிஞ்ச உடனே என்ன பண்றேன்னு தெரியாதுன்னு டிஸ்கவுண்ட்ல வைக்கிறது டெட் ஸ்டாக்கா போறது இப்படி இருந்தது. ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் லோ, உங்ககிட்ட பைசா இருந்தா ஐம் நாட் ஸ்டாப்பிங் யூ. இஃப் யூ டோன்ட் ஹவ் மணி ஸ்டார்ட் பண்ணணும்னா 10-15k ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஈஸியா பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றதுதான். ஃபண்டாஸ்டிக், ஒரு அற்புதமான ஒரு விஷயம், பல விஷயங்கள் நீங்க இந்த ஷார்ட் டைம்ல சொன்னீங்க. அவங்களோட வெப்சைட் அவங்களோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் இருக்கும், பிகாஸ் நான் அவங்களுடைய ஒரு பிகினர் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த டைம்ல உங்ககிட்ட நான் கேட்கிறேன், எங்களோட லிசனர்ஸ் எங்களோட ஆடியன்ஸ்க்கு ஒரு நீங்க ஒரு 3 பேருக்கு இந்த சான்ஸ் கொடுப்பீங்களா, ஒரு ஃப்ரீயாக நீங்க ட்ரைனிங் பண்ணி தரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு?
சோ நீங்க நான் கீழ மெயில் ஐடி குடுக்கறேன். சோ அத நீங்க ஏதாவது செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் வச்சா கூட. யா ஓகே தேங்க் யூ நிவேதா. ஒரு மூணு பேருக்கு இ-காமர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி அந்த இதுல பர்சியூ பண்றது அண்ட் எப்படி அதுல சம்பாதிக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நிவேதா வந்து சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த அற்புதமான சான்ஸையும் நான் டெஃபினட்டா ஒரு மூணு பேரை சூஸ் பண்ணுவேன், கன்ஃபார்மா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சூஸ் பண்ணுவேன் அண்ட் டெஃபினட்டா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத இந்த டைம்ல நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ நிவேதா அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய எல்லா ஃபியூச்சர். மிகப்பெரிய இ காமர்ஸ் ஒரு ஆண்டர்பிரினரா இன்னும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நீங்க வரணும் அப்படின்றதுக்கு ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Okay, thanks Radha for inviting and எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இட் வாஸ் வெரி குட், ஷார்ட்டா இருந்தாலும் ரொம்ப நீட்டா இருந்தது இன்டர்வியூ. தேங்க்ஸ் ஃபார் இட். Thank you so much.